பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் டெய்லி பிரி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கத்தரி மட்டுமாய் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க! இந்த காலவெளியில் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிற தேவன், இதுவரைக்குமா நடத்தி வந்த தேவன், இனிமேல் நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கத்தருடைய அளவற்ற கிருபையினால் நாம் வந்து நிற்கும்படியாகவும், இந்த காலை வேளையில் சுகத்தோடு நம்ம ஒவ்வொருவரை காணும்படியாக கத்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா! கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே பங்கு பெறக்கூடியவர்கள், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்க ஆராதனைகளிலே நீங்கள் வந்து பங்கு பெறும்படியாக உங்கள் யாவரும் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் வருவீர்கள் என்றால் அது உங்களுக்கு பலனாக இருக்கும். அநேக புதிய ஆத்துமாக்களை அழைத்து வாருங்கள். ஆமேன். ஸோ உண்மையாகவே ஒவ்வொரு ஆத்துமா அறுவடை செய்கிறது நம்முடைய தலையாள கடமை, ஆண்டருடைய நோக்கம் அதுதான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் எப்படி ஆகிலும் ஒரு ஆத்துமாவாகிலும் நீங்கள் ஆலயத்துக்கு அழைத்து வந்து அவர்களை கர்த்தருக்கு நேராக வழி நடத்த நீங்கள் அவர்களோடு செயல்படும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த காலவெளியில் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த காலவெளியிலும் நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த காலையை கர்த்தர் கொடுத்ததுக்காக, இந்த நாளை கொடுத்ததுக்காக, இந்த நேரத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக நம் நன்றி உள்ளதோடு தேவனை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம எல்லார் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பா நேசிக்கும் பரலோக பிதாவே, தனிமையான அந்த வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த காலவெளியில் கர்த்தாவே, உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றியப்பா. இதுவரைக்குமாய் நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவர். இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் நல்ல சுகத்தை கொடுத்தீர், பலனை கொடுத்தீர். எங்கள் அலைச்சல்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்தது. எங்களுடைய வேலையை ஆசீர்வதித்தீர். எங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தீர். நல்ல கர்த்தாவே, ஆண்டவர் கர்த்தாவே, சரீரத்துக்கு பலனை கொடுத்ததுக்காய் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, காலை வேளையில் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருந்தாலும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் அப்பா. இந்த காலை வேளையில் கர்த்தா அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுங்கப்பா. ஆண்டவரே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே கத்தா, இந்த நாளிலே கத்தா அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களையும் எடுத்து போடுங்க. இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு இந்த காலை வழியிலே கத்தாவை சிலர் எழும்பி இருக்கலாம். ஆனால் கத்தாவே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்ற வார்த்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருவதற்காய் நன்றி அப்பா. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆண்டவரே கத்தனை, அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நீர். ஆண்டவரே கத்தா, எங்களுடைய நினைவுகளை தோன்றாத காரியங்களப்பா, இது எப்படி நடக்கும் என்று ஒரு கலக்கத்தோடு ஆண்ட ஒரு பயத்தோடு சிலர் இருக்கலாம். இந்த காலை வேளையில் அந்த பயத்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆக்கி ஆண்டவரே, நான் உன் கூடவே இருக்கிறேன் என்ற வார்த்தை நீ தருவதற்காக நன்றி அப்பா. பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். அந்த வார்த்தையை கொண்டு அவர்களை பலப்படுத்துவீராக. எதை குறித்து கலங்காதபடி ஆண்டவரே, வியாதியை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, ஆண்டவரே கர்த்தா, திட்டங்களை குறித்தோ, அவருடைய வேலைகளை குறித்தோ, அவருடைய ப்ராஜெக்ட்ஸை குறித்தோ, எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், இந்த காலை வேளையில் கர்த்தா அந்த பயத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குங்க. ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம் அந்த காலை வேளையில். ஆண்டவரே கர்த்தா, இந்த வேளையில் கர்த்தா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம், உம்முடைய பாதத்தில் நாங்கள் விழுகிறோம். ஆண்டவரே, எங்களை இதுவரைக்கும் நடத்தின தேவன், இனிமேல் நீ நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர். அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் கர்த்தா, அற்புதங்களை செய்யுங்கப்பா. நீர் அதிசயங்களை செய்யுங்க. இந்த காலை வேளையில் கர்த்தாவே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் விழுகிறோம். ஆண்டவரே கர்த்தா, உம்முடைய சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு பலனை தருவதாக. உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே எங்களை பலப்படுத்துவீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி ஆண்டவர். அல்லேலூயா! நம்ம கோடான கோடி நன்றி நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமென். நம்ம கோடான கோடி நன்றி ஆண்டவர். அல்லேலூயா! இதுவரைக்கும் நடத்தின தேவன், இனிமேல் நடத்த வல்லவர், வல்லவர். ஆமென். அல்லேலூயா! நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். தேங்க் யூ லார்ட். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். தேங்க் யூ லார்ட். ஆமென். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரே பாடுவேன். இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, இசையாமே உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஆமே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரே பாடுவேன். இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே, பரவசமே, பரநேசருளே, வரம் பொருளே,
பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே வரம் பொருளே தேடினதா கண்டடைந்தே பாடிட பாடல்கள் நீந்தளித்தே தேடினதா கண்டடைந்தே பாடிட பாடல்கள் நீந்தளித்தே உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரே பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே புது என்னையா புது பலத்தா புதிய கிருபை புது கவியா புது என்னையா புது பலத்தா புதிய கிருபை புது கவியா நிரப்பினிதோ நடத்துகின்றீர் நூதன சாலைகள் சேர்த்திடுவீர் நிரப்பினிதும் துகின்றே நூதன சாலில் சேர்த்திடுவேன் உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையாமே நன்பு உள்ளம் பொங்குதேன் இசையா நன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ திசை கெட்டுங்கோ அழைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீராமே திசை கெட்டெங்கும் தாங்குகிறேன் அல்லேலூயா அழைந்திடாமல் ஆமே தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீராமே பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் நன்பு உள்ளம் பொங்குதே ஆமென் உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஆமென் இசையா இந்த நன்பு உள்ளம் எல்லா பாதைகளுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே எல்லா இரக்கங்களுக்காய் நன்றி ஆமென் எல்லா கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே கொடான கொடி நன்றி அப்பா ஆண்டவரே கர்த்தரே அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன் ஆண்டவரே கர்த்தரே கால விலகத்தாவே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அதிசயமாய் நடத்துங்கப்பா ஆண்டவரே இதை கால விலகத்தை கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறேன் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆண்டவரே இம்மட்டு நடத்தின தேவனே எருமை நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆமென் நன்றி அப்பா ஆமென் Thank you Lord எல்லாரும் சொல்லுவோம் ஆமென் நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆமென் Thank you Lord ஆமென் ஆமென் நின்னந்தே யார் இல்லாம நின்னந்தே யார் இல்லா நின்னொருது தேவர் இல்ல நீரே நனகில்லா நனகாவ பயவில்ல ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ನಾನು ನಂಬಿಗಾತನೆ ನೀನೇ ನಂಬಿಗಸ್ತನೆ ನಂಬಿಕೆಯ ಹುಟ್ಟಿಸಿ ಪೂರೈಸುವಾತನೆ ನಾನು ನಂಬಿಗಾತನೆ ನೀನೇ ನಂಬಿಗಸ್ತನೆ ನಂಬಿಕೆಯ ಹುಟ್ಟಿಸಿ ಪೂರೈಸುವಾತನೆ ಹಾಲೆಲೂಯಾ 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 ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ನನ್ನ ಜೊತೆಗಾರನೆ ಇಮ್ಮಾನುವೇಲನೆ ಓ ಕೃಪಾ ಪೂರ್ಣನೆ ಮನ ಮರಗುವಾತನೆ ನನ್ನ ಜೊತೆಗಾರನೆ ಇಮ್ಮಾನುವೇಲನೆ ಹಾಲೆಲೂಯಾ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ಹಾಲೆಲೂಯಾ 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 ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ 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 ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ
ஆண்டவரே இந்த கால வேளைக்கு தம்முடைய பிள்ளைகள் எல்லாமே இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே இந்த வேளைக்கு தா நன்றியோடு நாளமே துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு நாளமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே இதுவரைக்கும் நடத்தின தேவன் ஆண்டவரே இந்த அதிகாலை வேளைக்கு கர்த்தாவே எங்களை அற்புதமாய் நடத்துவீராக ஆமென் ஹalleluya இந்த வேளைக்கு தம்முடைய கரங்களை அற்புதமாய் தாங்கட்டும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே இந்த காலோட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தைரியப்படுத்துங்க எல்லா சுன நடத்த வல்லவர் நீர் கூட இருக்கிறீர் அவளை தைரியமாய் நடக்க உதவி செய்யுங்கப்பா எல்லா பயத்தை எடுத்து போடுங்க ஆமென் ஆமென் அப்பாவும் பாதம் பார்வமாய் வந்திருக்கிறேன் ஆமென் உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன் ஆமென் அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே கூக்குரல் கேட்பவரே நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ஐயா கூக்குரல் கேட்பவரே நன்றி ஐயா குறைகளை தீர்ப்பவரே குறைகளை தீர்ப்பவரே ஆமென் நன்றி நன்றி ஐயா குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன் பெலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா கண்மலையே நன்றி நன்றி ஐயா பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா எல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா அதிகாலை நேரம் அப்பாவு பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே அரசாளும் தெய்வம் அப்பாவு பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே நன்றி உள்ளம் மகிழ்ந்திருப்பே காலவிளக்கத்தால் நன்றியோடு நாம் துதிக்க
ஸ்தோத்திரம் ஆமென் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆமென் ஆண்டவரே எங்கள் தங்கள் குறைகள் எல்லாம் நீக்கினவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆமென் எங்கள் பெலனா இருக்கிறவரே எங்கள் கண்மலையா இருக்கிறவரே ஆண்டவரே எங்கள் கோட்டையா இருக்கிறவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா இந்த காலவேளையில தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன குறைவுகள் இருந்தாலும் இப்பொழுதே மறைய செய்கிற தேவன் ஆண்டவரே இப்பொழுதே அந்த குறைகள் எல்லாம் நீக்குகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே பெலனை தருகிற தேவனா இருக்கிறீர் இந்த காலவேளையில கத்தா ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா அதிசயங்களை செய்யுங்க அல்லேலூயா நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த காலவேளையில ஒவ்வொரு நீர் பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே ஒரு குறைவில்லாம நடத்துங்க ஆமென் அல்லேலூயா நன்றி நன்றி ஆண்டவரே நன்றியில் இருந்து தொட்டு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆமென் ஆமென் நன்றி ஆமென் நன்றி அப்பா நன்றி ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆமென் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உம்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உம்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் காண்பவரே உம்மை ஆராதிப்பேன் காப்பவரே உம்மை ஆராதிப்பேன் ஆமென் காண்பவரே உம்மை ஆராதிப்பேன் காப்பவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆமென் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆமென் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆமென் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்கப்பா இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய கரங்களை அற்புதமாய் தாங்கி வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமென் ஆமென் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர்
கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்வாராக. இதுவரைக்குமா நடத்தி வந்தவர் இனிமேல் நடத்துவார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் தைரியமாக இருங்க, இதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கரம்படுத்து நடத்துவார். அல்லேலூயா. அவர் அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார். இந்த காலையில் நீங்கள் மகிழ்ச்சியாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. கர்த்தர் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமேன். அல்லேலூயா. இதுவரைக்குமாய் நடத்தினவர் இனிமேலே நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இதுவரைக்கும் கைவிடல. ஆமேன். எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை உங்களை நடத்தினார். அதெல்லாம் விசுவாசிக்கிறேன். உங்களை அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலவெளியிலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் எல்லாரும் தியானிக்க போகிறோம். நாம் பார்ப்போம் என்றால் ஜென்டில்னஸ். ஆமேன். இந்த காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் ஜென்டில்னஸ். ஆமேன். இந்த ஜென்டில்னஸ்னா ஒருவேளை சாந்தம், ஒரு மென்மையாக, ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், இல்லாவிட்டால் ரொம்ப சாந்தமான ஒரு கேரக்டர், ஒரு மென்மையான ஒரு இருதயம் உள்ளவர்கள். மென்மை, ஒரு ரொம்ப மென்மையான இருதயம் சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு இருதயம் படைத்தவர்கள். ஜென்டில்னஸ் வந்து அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை அது குறிக்கும். ஒரு சாந்தமான ஒரு சுபாவம், ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், இதை மாதிரி ஒரு காரியத்தை வந்து அது வந்து உணர்த்தும். நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை நமக்கு தருவாராக. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு கனி உள்ளவர்களாக நம்ம வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இதற்கு நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, கலாத்தியர் 5வது அதிகாரம், கலேசியன்ஸ் சாப்டர் 5 வெர்ஸ் 5வது அதிகாரம் வசனம் 22-23 வசனங்களை வாசிப்பில் என்றால், 22-23 வசனங்கள் வேத புஸ்தகம் இருக்கும் என்றால் தயவுசெய்து உங்கள் வீடுகளிலே அந்த வேத புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் படிக்கும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்ள, இல்லைனா டிவி ஸ்க்ரீனில் பார்த்து படிங்க. சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல சாந்தம், ஜென்டில்னஸ். ஆமே. ஜென்டில்னஸ்னால் சாந்தத்தை குறிக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு மென்மையானவர்கள், மென்மையான ஒரு இருதயம் அப்படின்வாங்க. சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பார்சலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாசகம் போட்டிருப்பாங்க, சில இடத்துல போட்டிருப்பாங்க, ஹேண்டில் வித் கேர். ஆமேன். ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன பண்ண வேண்டும், அதை கையாள வேண்டும். ஆமேன். இது வந்து காமனான வேர்ட். எல்லா நார்மலாக ஒரு பார்சல் அனுப்புகிற வேலையில், அந்த ஷிப்மெண்ட்டில் நீங்கள் அனுப்பும்போது அந்த இது வந்து ரொம்ப ப்ரொடெக்டாக, நான் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் அது வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அந்த பாக்ஸில் வந்து அந்த பேக்கேஜில் ஒட்டியிருப்பாங்க. அதை பார்க்கும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறவங்க வந்து அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப மென்மையாக, ரொம்ப சாஃப்டாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து உள்ளார என்ன இருக்குதுன்னா, உடையக்கூடிய ஒரு பொருட்கள் இருக்கிறது. ஸோ உடஞ்சிடும், அது ஈஸியாக உடஞ்சிடும். சரியா? டப்புன்னு கிளாஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அனுப்பும்போது சும்மா எல்லாத்தையும் அனுப்புகிற மாதிரி, புக்ஸ் அனுப்புகிற மாதிரி அனுப்ப முடியாது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு வாசகத்தை அவங்க போட்டிருப்பாங்க, ஹேண்டில் வித் கேர்ன்னு போடுவாங்க. அது ஏன் போடுறாங்கன்னா, அந்த பாக்ஸுக்குள்ளார் இருக்கிற பொருட்கள் வந்து எப்படிப்பட்ட பொருட்கள், நிச்சயமாகவே ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள், ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய பொருட்கள், அது மாத்திரம் உடையக்கூடாத ஒரு பொருட்கள். ஸோ அதனால் அந்த வாசகத்தை அவர்கள் அந்த பாக்ஸில் நீங்கள் போடுவாங்க. ஸோ சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரஃபாக ஹேண்டில் பண்ணுவாங்க. சரியா? சிலர் வந்து அது என்ன ஒட்டியிருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையே கிடையாது, சரியா தூக்கி போடு பாக்ஸை அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, தூக்கி போடுவாங்க. அப்போ நீங்கள் பார்ப்பில் என்றால், அப்போ வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக வந்து உடைந்து போயிருக்கும். அது உடைந்து போயிருக்கும் போது நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் அது வந்து ஒரு பெரிய ஒரு மனதில் ஒரு பெரிய கஷ்டத்தை கொண்டு வரும், ஒரு பெரிய பாதிப்பை அது வந்து கண்டிப்பாக கொண்டு வரும். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரும் வந்து நிச்சயமாகவே நம்மளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாருனா, ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப மென்மையாக, நம்மளை வந்து ரொம்ப ஹார்டாக இல்லை, ரொம்ப சாஃப்டாக நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஹேண்டில் பண்ணுறார். சரியா? அவர் வந்து நம்மளை கையாளுகிற விதமே வந்து அவர் வந்து நான் விசுவாசிக்கிறேன் நம்ம ஹேண்டில் வித் கேர். ஆமேன். அதை வந்து நம்ம மேலே ஒட்டியிருக்கிறார், ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், என் பிள்ளைகளை வந்து ரொம்ப மென்மையாக இருக்கட்டும், மென்மையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நிச்சயமாகவே ரொம்ப ஒரு கடினமாக பயன்படுத்தாதீங்க, ரொம்ப ஹார்ஷாக இருக்காதீங்க, அவங்கள வந்து கசைக்கு புளியாதீங்க. சரியா? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
ஸோ ஒவ்வொருடைய மனதுடைய வாழ்க்கையிலும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவங்கள வந்து ரொம்ப கடினமான வார்த்தைகளை சொல்லி இல்லைனா விட்டால் அவங்கள வந்து ரொம்ப இருதயத்தை பாதிக்கக்கூடிய காரியங்களை சொல்லி அவங்கள என்ன பண்ணாதீங்க, வேதனைப்படுத்தாதீங்க, ரொம்ப சாந்தமாக ஒரு மென்மையாக அவங்கள ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்றது தான் கர்த்தருடைய ஒரு சித்தம், கர்த்தருடைய ஒரு எண்ணம். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருடைய வார்த்தைகள் சிலருடைய செயல்கள் வந்து அநேக டைமில் வந்து நம்ம இருதயத்தை உடைச்சிரும், சரியா, ஒரு இருதயத்தை உடைச்சிரும். அநேகருடைய வாழ்க்கையில் அது பார்க்கலாம். அநேகர் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து சந்தோஷமாக எழும்பியிருக்கலாம், ஆனால் சிலர் வந்து ரொம்ப அழுகையோடு ஒரு வித பாரத்தோடு பிரதர் இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருதயம் வந்து ஒரு மென்மையான ஒரு இருதயம். சில அந்த இருதயத்தில் வந்து என்ன பண்ண முடியல, அது வந்து தாங்க முடியல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுவார்கள். நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாகவே நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப சாந்தமாக ஒரு மென்மை படைத்தவர்களை, மென்மையான ஒரு இருதயம், ஒரு சாந்தமுள்ள ஒரு இருதயம், ஒரு நல்ல சாஃப்டான ஒரு ஹார்ட் இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது, நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மென்மை, இந்த சாஃப்ட்னஸ், வாட் இஸ் அது வந்து, வாட் இஸ் ஜென்டில்னஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நிச்சயமாகவே நமக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. நீங்கள் சாந்தமாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். அது வந்து நிச்சயமாகவே நிறைய பேர் வந்து அது வந்து நினைக்கலாம் இது வந்து வீக்னஸ்ன்னு நினைக்கலாம், கிடையவே கிடையாது. சாந்தம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். அது வந்து ஆண்டர் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பர்பஸுக்கு நம்மளை கண்ட்ரோலாக வச்சுருக்கிறார், சரியா. ஒரு ஒரு காரியத்துக்கு ரொம்ப பொறுமையாக, ரொம்ப சாந்தமாக, ரொம்ப அமைதியாக இருக்கிறோன்னா அது வந்து வீக்னஸ் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். அதை வந்து என்றைக்குமே மறக்காது, என்றைக்குமே மறக்காதீங்க. ஆமாம், ஏன்னா அது வந்து நீங்கள் வந்து என்ன போராட்டம் வரட்டும், என்ன பிரச்சனைகள் வரட்டும், உங்களை சுற்றி என்ன நடக்கும்போது நீங்கள் ரொம்ப சாந்தமாக இருக்கிறீங்களே, அது வந்து மற்றவங்க வந்து பார்க்கும்போது என்ன இவன் இவ்வளோ அமைதியாக இருக்கிறான், இவ்வளோ பொறுமையாக இருக்கிறான், இவ்வளோ இது, அது வந்து நம்மளை வந்து வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டர் வந்து நம்மளை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்கிறார். ஆமாம், ஏன்னா நம்ம வந்து அவருடைய கரத்தின் கிரியைகளுக்குள்ளே இருக்கிறோம், அவர் வந்து நல்ல அண்டர் கண்ட்ரோல், அவருடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கிற வழியில் நம்ம ரொம்ப அமைதியாக அதை கையாளுகிறோம். அதனால தான் அந்த ஆவிக்குரிய கனிகளில் வந்து அது நம்மளுக்கு தேவை, சாந்தம்ன்றது நமக்கு தேவை. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ பவர் அண்டர் கண்ட்ரோல். ஆமேன், ஒரு சபி ஒரு நல்ல ஒரு பலன் அது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், ஜென்டில்னஸ் இஸ் லவ் டச்சிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாந்தத்துடைய தொடுதல், ஒரு அன்பு இருக்க, அன்பாக ஒருத்தரை வந்து நம்ம வந்து தொடுகிற வழியில், அவங்கள வந்து கரத்தை பிடிக்கிற வழியில் அந்த டச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சரியா. ஒரு அன்பாக நம்ம வந்து ஒருத்தரை வந்து கரத்தை பிடிக்கிற வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப அமைதியாக, ரொம்ப ஜென்டில்னஸ்ஸாக இருக்கும். ஆனால் அதே இது வந்து ஹார்டாகவும் சிலர் வந்து கையாளுகிறாங்க. ஆமாம், ஆட, ஏன்னா அன்பு இல்லை அதில் வந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா மனதில் எந்த ஒரு கடினமான இருதயத்தை வச்சிருக்கிறவங்க வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுற விதங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும், சரி. அவங்க வந்து ரொம்ப ரஃபாக ஹேண்டில் பண்ணுவாங்க, அதில் வந்து ரொம்ப பெயின் இருக்கும், அதில் வந்து ரொம்ப பெயின் இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறவங்க, சாஃப்டாக நேசிக்கிறவர்கள், அந்த இருதயத்தில் சாந்தமுள்ளவர்களுடைய உண்மையாகவே ஒரு அன்பான தொடுதல் வந்து எப்படி இருக்குன்னா நிச்சயமாகவே நம்மளுக்கு வந்து அது ஆறுதலை கொடுக்கும், நம்மளுடைய எல்லா காயங்களை ஆற்றும், சரியா. அவங்க அணுகுமுறை, அவங்க சாஃப்டாக நம்மளை அணுகு, ஒரு அன்போடு அணுகுமுறை இருக்குது பார்த்தீங்களா, சாந்தத்தோடு அணுகுமுறை வந்து நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன் அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். நீங்கள் இந்த உலகத்தில் வந்து நீங்கள் வந்து அதை பார்க்கலாம், சிலர் வந்து அதை ஹேண்டில் பண்ணுற விதங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபோர்ஸாக இருக்கும், ரொம்ப வந்து ஃபோர்ஸாக இருக்கும், ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், சரியா. ஆனால் அதில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாது, ஒரு பெரிய டேமேஜை தான் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதத்தில் அது வந்து பயன்படுகிறது, ரெண்டு விதத்தில் பயன்படுத்தலாம். என்னென்னா அதோடய ஃபோர்ஸ், அதனுடைய இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேமில் வந்து அந்த வாட்டரை வந்து ரொம்ப நல்ல கண்ட்ரோலாக ரொம்ப வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அந்த வாட்டர் வீல் வழியாக, அந்த கிரிட் வழியாக அனுப்பி என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட்டை உருவாக்குவாங்க, அதே கரண்ட்டை உருவாக்கு, அந்த அதில் வருகிற ஃபோர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப அதுக்கு ஏற்றார் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த வாட்டர் வழியாக கரண்ட்டை வந்து உருவாக்குவார்கள். அந்த கரண்ட் வந்து அந்த சிட்டி முழுவதுக்கும் என்ன இருக்கும், பயனாக இருக்கும். ஸோ அதே வாட்டர் வந்து ஒரு வேளை ஹார்ஷாக ரொம்ப ஃபோர்ஸாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அது ஃப்ளட்டு மாதிரி மாறிச்சுன்னா என்ன பண்ணும், அதே வாட்டர் தான் எப்படி மாறுதுன்னா அநேகரை அழிக்கிறது, ஸோ இந்த ஜென்டில்னஸ் வந்து அப்படி தான், ரொம்ப சாந்தமாக நம்ம கண்ட்ரோல்டாக இருக்கும் பொழுது அநேகருக்கு நம்ம வந்து வெளிச்சத்தை கொடுக்குறோம்,
சரியா? அதே இது அது வேற விதமா மாறுச்சுன்னு வச்சுக்கேன். ஆமேன். சாது மிரண்ட காடு கொள்ளாதுன்னு வாங்க, சரியா? ஏதோ ஒரு பழம் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நீங்க பாத்தீங்க, அப்போ வந்து அது வந்து 100% அழிச்சிடும், மற்றவங்களை அழிச்சிடும். ஸோ அப்போ ஆண்டர் வந்து நம்மள்ட்ட எதிர்பார்க்கறதுனா நம்மளுடைய அப்ரோச் வந்து எப்படி இருக்குது? நீ வந்து ஒருத்தர் அணுகுமுறை எப்படி இருக்குது? ரொம்ப ஜென்டில் டச்சாக இருக்கா, ஒரு அன்பான ஒரு தொடுதலாக இருக்கா, இல்லைனா ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களா? சில காரியங்களை வந்து ரொம்ப ரஃபாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் சார். நம்ம வந்து எதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம், பின் விளைவுகளை பற்றிலாம் யோசிக்க மாட்டோம். அது வந்து நிச்சயமாக ரஃபாக ஹேண்டில் பண்ணுவோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த காரியத்தை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ரொம்ப அன்போடு ஒரு சாந்தத்தோடு நீங்கள் வந்து அந்த ஹேண்டில் பண்ணுகிற வழியில் நான் விசுவாசிக்கிறேன் அது அநேகருக்கு அது பயனுள்ளதாக மாறும். அநேகருக்கு அது பயனுள்ளதாக மாறும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்டில்னஸ் வந்து எப்படி வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து டெவலப் ஆகும், டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்டில்னஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். சில டைமில் வந்து இந்த ஹார்ஸை நீங்கள் பார்க்கலாம், அந்த குதிரையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த குதிரையை வந்து ரைட் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது வந்து ரெண்டு விதத்தில் வந்து ஹேண்டில் பண்ணலாம். எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, ஒன்று அதை வந்து என்ன பண்ணலாம், நல்லா அந்த சாட்டை வச்சு அடிக்கலாம், சரியா? சாட்டை வச்சு அடித்து அதை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரலாம், சரியா? அது ஒரு விதம். ஸோ இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க சிலர் பார்த்தீங்கன்னா அது வந்து அடிக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் பார்த்தோன்னா அதுக்கிட்ட பேசி அதை தட்டி கொடுத்து நான் ஒரு அன்போடு நடத்துவார். இதுதான் வந்து ஜென்டில் டச்ன்றது, அந்த லவ்வபிள் டச். இதுதான் அதான் வந்து ஒரு சாந்தம் ஒரு. ஸோ அப்போ அந்த அதே ஆர்ஸை வந்து ரொம்ப ஒருத்தன் வந்து நல்லா அடித்து உதச்சி இப்படி ஓடு இப்படி இங்கே போ இங்கே நில்லு அப்படி நடத்த முடியும். ஆனால் அது வந்து ஒரு பெரிய ஒரு நன்மையை கொண்டு வராது. ஸோ நீங்கள் வந்து ஹார்டாக ஹேண்டில் பண்ணலாம், சரியா? ரொம்ப கடினமாக நடத்தலாம். ஆனால் அதே இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மென்மையாக, அதான் நான் சொல்கிறேனே, நீங்கள் அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கனால நீங்கள் வந்து வீக்னஸ் நினைக்காதீங்க. அது வந்து பயங்கரமான ஸ்ட்ரென்த்து, கர்த்தர் கொடுக்குற ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். அதனால தான் வந்து அது வந்து ஆவின் கனியில் போடப்பட்டிருக்கிறது. இல்லைனா ஆண்டர் வந்து சாந்தத்தை வந்து அதில் போட்டிருக்க மாட்டார், அது வந்து அதில் வந்திருக்காது. ஆனால் அது ஆவிக்குரிய கனிகளிலே அது ஒரு காரியமாக இருக்குது. அப்போ அந்த ஆர்ஸையும் வந்து இன்னொருத்தர் எப்படி நடத்துகிறான்னா, இன்னொரு எஜமான் எப்படி நடத்துகிறான், ரொம்ப சாஃப்டாக அதை தட்டி கொடுத்து, சரியா? அது பேசுகிற லாங்குவேஜ் அவனுக்கு புரியும், சரியா? அவன் வந்து இவன் பேசுகிற அதுக்கு புரியும், சரி? அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து அது வந்து மென்மையாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் சில காரியங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அதான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், உங்களுக்கு வருகிற போராட்டங்கள், உங்களுக்கு வருகிற காரியங்கள் வந்து நீங்கள் வந்து அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அது வந்து ரொம்ப ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணுறீங்களா, இல்லை ரொம்ப மென்மையாக ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சரியா? நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் அதை வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும்பொழுது அது வந்து உண்மையாக நன்மையாக முடியும். அதை நீங்கள் நல்லா பார்க்கலாம், அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அதே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற விதங்கள் வந்து ரொம்ப ரஃப்பாக ரொம்ப ஹார்ஷாலாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது நிறைய பேரை காயப்படுத்தும், அநேகருடைய வாழ்க்கையில் அது வந்து நன்மையை கொண்டு வராது. ஸோ ஆண்டவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து நீங்கள் வந்து ஆண்டர் வந்து எப்படி வந்து அந்த ஜென்டில்னஸை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து அது வந்து கற்றுத்தருகிறார். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டரோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்டில்னஸ் அந்த மென்மையானது வந்து ரெண்டு விதத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும், சரியா? ஹார்டாகவும் நம்ம வந்து காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். ஸோ அப்போ காட் டீச்சர்ஸ் ஜென்டில்னஸ் த்ரூ இஸ் ஜென்டில் டச். முதலாவதாக ஒரு சாஃப்டான ஒரு டச்சில் அவர் வந்து நம்மளை என்ன பண்ணுறாரு, நம்மளை வந்து அவர் நடத்துகிறார். சங்கீதம் 103 சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 103 வசனம் 10-11 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சாம்ஸில் நீங்கள் வந்து 103 வர்ஸ் 10 and 11 நீங்கள் பாருங்கள். வர்ஸ் 10 and 11 அவருடைய வார்த்தை இருக்கிறது. ஆமே, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் அதான் வந்து அவருடைய சாஃப்ட் கேரக்டர். நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஆமேன். ஸோ கிரேட் இஸ் மர்சி டுவர்ட் தம் தட் ஃபியர் ஹிம். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய இறக்கம். அப்போ பாருங்கள், அவர் வந்து நம்ம செஞ்ச அக்கிரமங்களுக்கு நேரடியாக சரி கட்டலை, அப்படியெல்லாம் சரி கட்டலை. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு வச்சுருந்தார்னா அது வேறு. உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன் அது ஒரு கடினமான ஒரு பாதை, பயங்கர ஹார்ஷான ஒரு பாதை. ஆனால் ஆண்டர் வந்து எப்படி கையாண்டார், எப்படி வந்து அது கையாண்டார்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து ரொம்ப ஈஸியாக கையாண்டார். நீங்கள் வந்து ஜான் சாப்டர் 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜென்டில் டச் டு அன் அவுட்சைடர், அந்த சமாரிய ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். அதை வந்து ஒரு சமாரிய ஸ்திரீயை வந்து அவர் கையாண்ட விதம் வந்து ரொம்ப அழகாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாங்க. மற்றவங்களாம் வந்து சமாரியர்கள் வந்து இந்த யூதர்களுக்கு பிடிக்காது, அப்போ வந்து அவங்க வந்து ரஃபாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க.
ஆனால் ஆண்டர் வந்து அந்த சமாரிய ஸ்திரியை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவ போய் நிறைய பேரை வந்து ரட்சிப்பில் நடத்துவதற்கு காரணமாக இருந்தது. ஆமேன். அநேகரை வந்து வழி நடத்துவது காரணமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் நீங்கள் ஜான் சாப்டர் 8 நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கையும் களவுமாய் பிடிப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரீ அவ, கையும் களவமாக இம்மாரலாக இருந்தா, அவள் வந்து ஒரு மாரலாக இல்லை இம்மாரல் உமன் அவள். அப்போ பார்த்தீங்கன்னா அவள் வந்து கையும் களவமாய் பிடிப்பட்டாள். ஸோ அவளை வந்து ஹேண்டில் பண்ணும்போது மற்றவங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னா கல்லை தூக்கி அடிக்கணும், அவளை சாகடிக்கணும், நியாயப்பிரமாணம் அப்படி தானே சொல்லுது. ஆனால் ஹேண்டில் ஆண்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக அதை ஹேண்டில் பண்ணார். நான் உண்மையான விசுவாசிக்கிறேன் அந்த சாஃப்ட் ஹேண்டிலிங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்க கல்லை தூக்குனவெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், கல்லை தூக்கணும்னு சொன்னவன், கொலை செய்யணும்னு சொன்னவன் மனசில் குத்தப்படுகிறார். ரொம்ப வந்து அவர் வந்து ஹார்ஷாலாம் அதை ஹேண்டில் பண்ணவே இல்லை. உங்களை யார் வந்து தவறு செய்யலும் முதலாவது கல்லை தூக்கி அடிங்கப்பா, அவ்வளோதான். அடிக்க வேணான்னு சொல்லலை, அடிங்கலாம்னு சொல்லலை. உங்களை யார் தவறு செய்யலாம் அவங்க வந்து முதலாவதாக என்ன பண்ணுங்கள், அடிங்க. அவ்வளோதான், சிம்பிளாக ரொம்ப அழகாக அது வந்து ஹேண்டில் பண்ணார். அதனால யார்னா அந்த மகள் வந்து ரட்சிக்கப்பட்டாள். சரி, அவள் வந்து இனி நீ பாவம் செய்யாது, நானும் ஒன்று என்ன பண்ணுறதில்ல, நியாயம் தீர்க்கறது இல்லை. ஓப்பனாக சொன்னால் அவர் அதை ஹார்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தார்னா 100% என்ன சொல்லிட்டு, ஆமாம் நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லறிக்கப்படணும், போய் கல்லறிங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அவளுடைய அவளுக்கு என்ன கிடைக்காம போயிருக்கோம்னா ரட்சிப்பு கிடைக்காம போயிருக்கும். ஆனால் அவர் சொல்லி அனுப்பி, இனி நானும் ஒன்று என்ன பண்ணுறதில்ல, நியாயம் தீர்க்கல, நீ வந்து இனி நீ பாவம் செய்யாத. ஸோ அப்போ பாருங்கள் அவளுடைய அவளுடைய முழுசுமே மாறிடுச்சு, அது வந்து அவளுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சகேயோடைய லைஃப்பில் நீங்கள் வந்து லூக் சாப்டர் 19 நீங்கள் பார்த்தீங்கன்னா சகேன்ற மனுஷன் இருக்கிறான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயக்காரனை வந்து மதிக்கவே மாட்டாங்க. ஸோ ஜனங்க பார்வையில் வந்து சகே வந்து உண்மையாகவே ரொம்ப கேவலமானவன். ஸோ அவன் ஒர்க்கு வந்து அவன் வேலை வேணால் நல்ல பதவியாக இருக்கலாம், டேக்ஸ் கலெக்டராக இருக்கலாம், ஆனால் ஜனங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து மரியாதையோ மதிப்போ மற்ற அவனெல்லாம் வந்து அவனை ஹேண்டில் பண்ணுறத வந்து ரஃப்பாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டு பாருங்கள் அவன் வாழ்க்கையில் வந்து எப்படி வந்தார் பாருங்கள். ஆமாம், சகிட்டு சொல்கிறேன், நான் இன்றைக்கி உன் வீட்டுக்கு வரேன்ப்பா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவன் வீட்டுக்கு ஒருத்தம் கூட வரமாட்டாங்க, அவன் வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஆனால் ஆண்டு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக, உன் வீட்டுக்கு நான் வரேன், இன்றைக்கி உன் வீட்டில் வந்து நான் தங்குறேன், உன் வீட்டில் வந்து சாப்பிட்றேன் வா. ஸோ அப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வேறு எந்த ஒரு சுவிசேஷம் சொல்லலை, எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலை, நீ செய்கிறது தப்புன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. நீ வந்து அநியாயமாக வட்டி வாங்கியிருக்கிற, அநியாயமாக பொருள் சேர்த்துருக்கிற, அநியாயமாக சம்பாதிச்சு வச்சுருக்கிற, நாளைத்தனியாக வச்சுருக்கிற, ஸோ எதுவுமே அவன்கிட்ட வந்து அவர் வந்து பேசலான்னா சிம்பிளாக நம்ம வீட்டுக்கு வரேன் அவ்வளோதான். அவன் பாருங்கள் அந்த வீட்டுக்குள்ளார அவர் வரத்துக்கு முன்பதாகவே அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு தீர்மானம் எடுத்துகிறான். அந்த வழியில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, சரி என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஆனால் அவன் சொல்கிறான், அநியாயமாக நான் வாங்கிதான் நாளைத்தனியாக கொடுத்துட்றான் ஆண்டவரே எல்லாம். அப்போ பாருங்கள் அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மாற்றம், எந்த ஒரு சுவிசேஷம் இல்லை, எந்த ஒரு ஆண்டர் வந்து அவனை வந்து கண்டம் பண்ணலை, நீ பண்ணுறது தப்பு சகையோ, நான் வீட்டுக்கு வரேன், நான் வரும்பொழுது என்ன பண்ண. சிலலாம் வந்து இதை மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, ரொம்ப கடினமாக ஹேண்டில் பண்ணுவாங்க, அது வந்து ரொம்ப தவறான ஒரு காரியம். சில வீடுக்கு போவான், போன உடனே அங்கே இருக்கிற படத்தெலாம் பார்த்தாங்க, இதெல்லாம் வந்து பிசாசு, இதெல்லாம் பேய், அப்படிலாம் சொல்லாதீங்க. ஸோ அவன் 100% வந்து ரசிக்கப்படவே மாட்டான், அவன் ஆண்டரண்டே வரவே மாட்டான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சாஃப்டாக எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் சில காரியங்களை, நீ பேய் பிசாசு, நீ கும்புறது கல் மண், நான் சொல்லுகிறேன் அவனும் நம்மளை மாதிரி மனுஷன். சரி, அவங்கள நம்மளை மாதிரி அவர்களும் மனிதர்கள், அவங்களுக்கு எப்படி ஹர்ட் ஆகும். சரியா, அப்போ வந்து சில டைம் வந்து நம்ம இப்படிப்பட்ட ஒரு தவறான அணுகுமுறையை நம்ம வந்து கையாளுகிறோம். ஆனால் ஆண்டர் பாருங்கள் எப்படி கையாண்டார்னா அந்த விஷயங்களை, சில காரியங்களை வந்து அவர் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணார். சாஃப்டாக ஹேண்டில் பண்ண வேண்டிய காரியத்தை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணார். சரி, அது வந்து ரொம்ப மென்மையாக ஹேண்டில் பண்ணார். நாமும் விசுவாசிக்கிறேன் நம்ம வாழ்க்கையிலேருந்து சில காரியங்களை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறத எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஆமே, அது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அதை டெவலப் பண்ணுங்கள். ஸோ அந்த ஜென்டில்னஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ணுங்கள். அப்போ காட் டீச்சர்ஸ் ஜென்டில்னஸ் த்ரூ இஸ் ஜென்டில் டச். ஆமேன், ஒரு மென்மையான ஒரு தொடுதல். ஆமேன். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காட் டெவலப் ஜென்டில்னஸ் இன் அஸ் த்ரூ ஃபோர்ஸ்ஃபுல் ஆர் டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஆமேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து சிலது வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து கொஞ்சம் ஃபோர்ஸபுளாக இருக்கும். அது வந்து ஏன்னா அந்த சூழ்நிலையை பொறுத்து, அந்த சூழ்நிலையை பொறுத்து. ஸோ அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தியில் நீங்கள் வாச்சிங்கன்னா 2 தீமோத்தியில் 2 தீமோத்தி அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்லுகிற வேளையில் 2 தீமோத்தி 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பினால் verse 25 நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்பலை அருளத்தக்கதாகவும். சில டைம் பார்த்தீங்கன்னா ஜென்டில்னஸ் வந்து எப்படி வந்து டெவலப் ஆகும்னா சிலர் வந்து எதிர்த்து பேசுவாங்க. சரி, எதிர்த்து பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப அமைதியாக இருப்போம்.
சரியா? சில சூழ்நிலையில் வந்து மற்றவங்களுக்கு உங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க, இல்லைனா நீங்கள் சொல்கிற கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுவாங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா சாஃப்ட் கேரக்டர், நம்ம வந்து அமைதியாக இருப்போம். அதான் இந்த இடத்துல எதிர்த்து பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்பலை அருளத்தக்கதாங்க. அப்போ வந்து ஜென்டல்னஸ் கேரக்டர் டெவலப் த்ரூ பீப்புள் ஹூ அப்போஸ் யூ, உங்களை எதிர்க்கிற வேலையில் சரியா? அப்போ வந்து என்ன ஆகுனா டெவலப் ஆகும். எது டெவலப் ஆகும்னா உங்களுடைய சாந்தம் வந்து டெவலப் ஆகும். ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி டெவலப் ஆகும்னா, ஃபஸ்ட்டு பீட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அப்போ எப்படி வந்து அந்த ஜென்டில்னஸ் இந்த சாந்த இந்த மென்மை வந்து எப்படி உங்கள் வாழ்க்கையில் டெவலப் ஆகுனா, ஜென்டில்னஸ் க்ரோஸ் வென் பீப்புள் ஃபெயில். ஆமென். ஸோ நீங்கள் பார்க்கலாம், தீமைக்கு தீமை உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல் என்ன பண்ணுமோ அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சொல்லுது. அப்போ வந்து அது வந்து எப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து டெவலப் ஆகும், அது வந்து எப்போ வந்து வளர்ச்சி அடையினா, சில டைமில் வந்து தீமைக்கு தீமை வந்து சிலர் வந்து செய்வாங்க, அது மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. அப்போ வந்து சில டைம் வந்து சில ஃபெயிலியர் ஆகும்பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து சில தோல்விகள்லாம் பார்க்குற வேலையில் சில காரியங்கள்லாம் பார்க்குற வேலை நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னா நம்ம வந்து டெவலப் ஆகும். எதில் டெவலப் ஆகும்னா உண்மையாகவே இந்த மென்மையான ஒரு சுபாவத்தை வந்து கர்த்தர் நமக்கு தருவார். அது மாத்திரமல்ல ஜென்டில்னஸ் கேன் இன்க்ரீஸ் தோ கரெக்ஷன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை திருத்துகிற வழியில் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 4:13 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து ஆண்டர் வந்து கொஞ்சம் இந்த ஜென்டில்னஸில் வந்து டெவலப்ஸ் த்ரோ ஃபோர்ஸபுல்லாக இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்க்குற காரியம், சில காரியங்கள் வந்து தவறுகளை வந்து நம்ம திருத்தி கொள்ளுகிற காரியம் திருத்துகிற வேலையில் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுனா அது ஜென்டில்னஸ் வந்து நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வந்து வளர்ச்சி அடையும். ஸோ அதனால் நம்ம வந்து எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் பாருங்கள். ரெண்டு விதத்தில் நீங்கள் வந்து ஜென்டில்னஸ் வந்து டெவலப் ஆகும், ஒன்று வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற விதத்தில், இன்னொன்று வந்து கொஞ்சம் ஃபோர்ஸபுளாக இருக்கும், ஃபோர்ஸபுளாக இருக்கும். அது ஃபோர்ஸபுள் எப்படி டெவலப் ஆகுனா, ஸோ பீப்புள் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க, அப்போஸ் பண்ணுவாங்க. அது மாத்திரமில்ல சில காரியங்களை நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிற வேலையில், சில காரியங்களை தோல்வியை சந்திக்கிற வேலையில் ஆட்டோமேட்டிக்காக சரி ஓகே அமைதியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அது மாத்திரமல்ல சில டைம் வந்து சில மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணுகிற வேலையில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதை வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். எதிர்க்காக என்ன நோக்கம் ஏன் வந்து நம்மளுக்கு வந்து ஜென்டில்னஸ் ஆண்டர் தேவை நமக்கு வந்து எதுக்கு வந்து தேவை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் விசுவாசிக்கிறேன் அந்த ஜென்டில்னஸ் வந்து எதுக்காக ஆண்டர் கொடுக்குறாருன்னா நம்ம யாரையும் வந்து என்ன பண்ணக்கூடாது டாமினேட் பண்ணக்கூடாது யாரையும் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது நம்மளை நடக்கைகள் நம்முடைய செயல்கள் யாரையும் வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. ஸோ ஆண்டர் வந்து அந்த சாந்தத்தை வந்து அந்த சாந்த முள்ள ஒரு ஆவியை எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா நம்ம வாழ்க்கையில் நீ வந்து என்ன பண்ணாது யாரையும் வந்து டாமினேட் பண்ணாது, யாரையும் வந்து அதிகாரம் செலுத்தாத, சரியா? சரியா, நீ வந்து கொஞ்சம் தாழ்ந்து போ, நீ வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அமைதியாக போ அப்படின்றது தான் ஆண்டருடைய எண்ணம். ஸோ நமக்கு வந்து என்றைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஜென்டில்னஸ் வந்து உண்மையாகவே நமக்கு இருந்ததுன்னா உண்மையான விசுவாசம் நமக்கு வந்து அந்த ஈகோ அந்த பெருமை அதெல்லாம் வரவே வராது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகே விடுங்க போகிறத பார்த்துக்கலாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி போயிடுவோம். ஸோ அதுக்காக தான் ஆண்டர் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு டாமினேட்டிங் ஸ்பிரிட் வந்து இருக்கக்கூடாது, ஒரு அதிகாரம் செலுத்துகிற ஆவிகள் இருக்கக்கூடாதுன்றது தான் ஆண்டருடைய பிரதானமான நோக்கம். அதான் கலாத்தியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற வழியில் 6:1 சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருத்த பண்ணுங்கள். அப்போ எதுக்காக ஆண்டர் வந்து இந்த மாதிரி ஒரு சாந்தத்தை தராருனா, ஒருத்தன் வந்து ஏதாவது தப்பு செஞ்சானா நம்மளோட சாந்தத்தோடு என்ன பண்ணணுமா, அவனை வந்து சீர்படுத்த பார்க்கணும், அவனை வந்து திருத்துவதற்கு அது வந்து நிச்சயமாகவே அது வந்து முக்கியமான ஒரு காரணம். ஸோ அவனை வந்து திருத்தணும், ஏன்னா இந்த சாந்தத்தின் மூலமாக நம்முடைய மென்மையான தன்மையின் மூலமாக அவர்களை மாற்ற வேண்டும். இன்னொன்று அது எதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணும்னா, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாக இரு, நம்மையும் அதை வந்து தற்காத்து கொள்ளும். ஸோ மற்றவங்களை வந்து திருத்துறதுக்கும் இந்த சாந்தம் ரொம்ப முக்கியம், இந்த ஜென்டில்னஸ் ரொம்ப முக்கியம். இன்னும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் சரியா, நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த செகண்ட் ரீசன் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணும், எதுக்காக அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், நம்மளை வந்து பாதுகாக்கும் தீமை செய்யாதபடி, கரெக்டாக இல்லையா? நம்ம வந்து தீமை குற்றம் செய்யாதபடி அது நம்மை பாதுகாக்கும். ஸோ அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்ப்பீங்க என்றால் இந்த ஃபயர்மேன்லாம் திடீர்னு வந்து இந்த ரெஸ்கியூவில் போகும்பொழுது நீங்கள் பார்த்தீங்க என்றால் அந்த உள்ளார வந்து ஆட்களை போய் வெளியே கூப்பிட்டு வரணும், தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா வெளியே வந்து கூப்பிட்டு வரணும்னா அவங்க வந்து அப்படியே உள்ளார ஓட மாட்டாங்க.
உள்ளார ஓட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அதற்கான ட்ரெஸ்ஸு, அதுக்கான ஆயத்த பணிகளை வெளியே செய்வாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய ட்ரெஸ்ஸு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நியர்லி 25 to 30 kgs இருக்கும். ஸோ அவங்க போட்டிருக்கிற ஆடைகள் இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ வெயிட்டு, அவ்வளோ வெயிட்டெல்லாம் போட்டுட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்கள வந்து பாதுகாத்து கொண்டு தான் என்ன பண்ணுவாங்க, உள்ளார போய் யார் கூப்பிட்டு வருவாங்க, உள்ளார பாதிக்கப்பட்டவர்களை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ நான் விசுவாசிக்கிறேன் இந்த மென்மைத்தன்மை இதெல்லாம் வந்து அந்த 25 to 30 kg ட்ரெஸ்ஸு மாதிரி சிறு ஒருத்த பாவத்தில் இருக்கிறான்னா, நம்ம அணுகிற முறை நம்ம போனோன்னா கண்டிப்பாக நம்மளும் பாதுகாக்கப்படுவோம், நம்மளும் வந்து பாதுகாக்கப்படணும். ஸோ வேற காப்பாற்றுறேன்னு சொல்லி உள்ளார போயிட்டு நம்ம போய் உட்காந்து அதில் போய் மாட்டிக்கக்கூடாது. ஸோ அப்போ ஃபயர்மேன் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. எதுக்குன்னா அந்த ட்ரெஸ் வந்து அவங்கள பாதுகாக்கிறது. அதே மாதிரி தான் இந்த ஜென்டில்னஸ் வந்து நம்மளை என்ன பண்ணணும்னா, உண்மையாகவே மற்றவர்களையும் என்ன பண்ணோம், வெளியே கொண்டு வர உதவியாக இருக்கும், நம்மளையும் அதை பாதுகாத்துறோம், நம்மளையும் அது நம்ம வந்து அதில் சிக்காதபடி, நம்முடைய வாழ்க்கை அதில் பாதிப்புக்குள்ளார வராதபடி அது நம்மளை பாதுகாக்கும். ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்போ இந்த மென்மையான தன்மை, இந்த மென்மையான தன்மை, இந்த சாந்தத்தன்மை வந்து அதெல்லாம் ஆண்டு சொல்கிறார், இதை வந்து ஏன்ட்ட கற்றுக்கொள்ளுங்கன்றார். சரி, ஏன்ட்ட மனத்தாழ்மையை வந்து ஏன்ட்ட கற்றுக்கொள்ளுங்க, சாந்தத்தை ஏன்ட்ட கற்றுக்கொள்ளுங்க. ஸோ அவர் வந்து அவ்வளோ சாஃப்டாக அந்த சிலுவை மரணத்துலலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுனால தான் இன்றைக்கி ஒரு பெரிய ரட்சிப்பு, இன்றைக்கி ஒரு பெரிய ரட்சிப்பு. தண்ணியும் அவர் காத்துக்கொண்டார், நம்மளையும் என்ன பண்ணுறார், காப்பாற்றிட்டார். ஆமேன், அதான் பெரிய காரியம். அவரும் தன்னை காத்துக்கொண்டார், அது மாத்திரமில்லை நம்மளையும் காப்பாற்றி விட்டார். நான் விசுவாசிக்கிறேன் அப்போ வந்து ஒரு ஜென்டில்னஸ் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு தேவை. ஸோ அதை வந்து எப்படி கையாளுகிறோம், ஒரு வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறீங்களா, ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணுறீங்களா. ஆமே, ஸோ சில டைம் வந்து கடினமான பாதையில் போகும்போது நம்ம வந்து சில பாதையில் கடினமான பாதையில் நம்ம போகும்போது தான் அதை வந்து கற்றுக்குறோம். சரியா, சில டைம் ஃபெயிலியர் ஆகும்போது கற்றுக்குறோம், சில டைம் வந்து அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப கடினமாக இருக்கிற வழியில் கற்றுக்குறோம், சில டைம் கரெக்ஷன்ஸ்லாம் வருகிற வழியில் நம்ம கற்றுக்குறோம். இந்த மாதிரி காரியங்களை வந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அதனால் இந்த காலவெளியில் நீங்கள் தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே இந்த சுபாவம் எங்களுக்கு வரட்டும். ஆமாம், இந்த மென்மையான ஒரு சுபாவம், சரியா, இது வந்து ஒரு ஜென்டில்னஸ் கேரக்டர் வந்து நம்மளுக்கு என்ன நிச்சயமாக தேவை, அது ஆண்டர்கிட்ட கேளுங்க. ஆண்டர் நிச்சயமாக உங்களுக்கு தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுது? ஆமே, அதனால் இந்த காரியங்களை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் வந்து அனுபவமாக்குங்க. ஆமே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜென்டில்னஸ் என்ன பண்ணும், மற்றவர்களை பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நீங்களும் பாவம் செய்யாதபடி நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, நீங்களும் அந்த டெம்டேஷனுக்குள்ளார போகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து உங்களை பாதுகாக்கும். ஸோ அதனால் அதை வந்து கரெக்டான விதத்தில் ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒரு கார்னிவலுக்கு போயிருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அக்வேரியம் இருக்கும் அந்த இடத்துல. அந்த அந்த கார்னிவலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அக்வேரியத்தில் நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும். சரியா, அப்போ அவங்க வந்து ரொம்ப ஆசையாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 fish வந்து வாங்கிட்டு வருவாங்க. வீட்டில் வந்து ஃபிஷ் டேங்கில் போட்டு என்ன பண்ணலாம், அதை வளர்க்கலான்னு சொல்லி ஒரு 4 fish நல்ல கோல்டன் ஃபிஷ்ஷை நல்ல வாங்கிட்டு வருவாங்க. அப்படி வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து அந்த வாட்டர் டேங்கில் வந்து அந்த 4 fish போடுவாங்க. பார்த்து ரொம்ப அந்த ஹாலில் வச்சுருப்பாங்க, ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷம், நல்ல கண்களுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தா அதில் 4 ஒன்று வந்து செத்து போயிருக்கும். ஸோ இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டம். சரி, ஒன்று தானே, மற்ற 3 இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் பார்த்தா 1 fish வந்து அப்படியே அசையாமல் அப்படியே இருக்கும், ஒரே இடத்துல இதாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு அதுவும் போயிடுச்சு அப்படின்றது இவங்களுடைய இதாக இருக்கும். உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி ஆச்சு, ஏன்னா இப்போ தான் நேத்தனை வாங்கிட்டு வந்தோம் அப்படி சொல்லி நேராக அந்த அக்வேரத்தில் இருக்கிற அந்த யார்கிட்ட வாங்கினாங்களோ அந்த அவனை கூப்பிட்டு, எப்பா நேற்று வாங்கின ஃபிஷ் ஒன்றா செத்துக்கிட்டு இருக்கு, என்னப்பா இது அப்படின்னு சொன்ன உடனே, சரி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவானா, வீட்டுக்கு வந்து அந்த இதை பார்ப்பான். ஸோ அப்போ பார்க்கும்பொழுது அந்த இதை எப்படி கண்டுபிடிப்பான், ஒன்று கண்டுபிடிப்பான், என்ன கண்டுபிடிப்பானா, அந்த டேங்க்கை வந்து அவங்க வந்து எதில் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க, சோப்புனால் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சோப்பை வந்து வச்சு அவங்க வந்து அந்த டேங்க்கை வந்து வாஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகிடுச்சு, உள்ளார இருக்கிற அந்த ஃபிஷ்ஷு வந்து என்ன ஆகிடுது, சோப்பு மூலமாக வாஷ் பண்ண அந்த டேங்க் அது. ஸோ அதனால் அது வந்து ஒன்று ஒன்றா கொண்டுட்டு கிடக்குது. ஸோ சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோம், சரியா, எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ சிலர் வந்து சோப்பாக தான் இருக்கிறோம், நிறைய பேர் வந்து வார்த்தையால், சரியா, தன்னுடைய செயல்களால் இரிட்டேட் பண்ணுறது, அவங்கள வந்து வெறுப்பேற்றுறது இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். சரியா, அவங்கள வந்து அப்படியே இது வந்து சாகடிச்சிட்டு கொண்டு இருக்கிறோம். ஸோ தெரியவே தெரியாது, அது தெரியாமல் பண்ணிகிட்ருக்கோம், தெரியாமல் பண்ணிகிட்ருக்கோம். சோப்பு வேலையை நிறைய பேர் பண்ணிகிட்டு கிடக்கிறோம், ஒவ்வொரு மீனாக காலி பண்ணிட்டு கிடக்கிறோம், ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக அடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். மற்றவங்களாம் பார்த்துட்டு எது என்ன ஏன் இப்படி ஆச்சு யாருக்கும் புரியாது. ஆனால் நம்ம வார்த்தைகள், நம்ம நடக்கிற முறைகள், நம்முடைய செயல்கள், உங்கள் வீடுகளிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகரை காயப்படுத்திக்கிட்டு, அநேகரை வேதனைப்படுத்திக்கிட்டு, அநேகரை கண்ணீர் விட வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துட்ருக்கோம். நம்ம அப்படி என்றைக்குமே இருக்கக்கூடாது. ஆமாம், நம்ம ஒரு சோப்பாக இருக்கக்கூடாது.
நான் விசுவாசிக்கிற நம்ம எப்படி இருக்கோம்னா ரொம்ப மென்மையான ஒரு சுபாவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், அப்போ நீ மென்மையாக இருக்கிற வழியில் நிச்சயமாகவே அந்த குடும்பத்தில் என்ன கொண்டு வரலாம், சந்தோஷத்தை கொண்டு வரலாம், சமாதானத்தை கொண்டு வரலாம், ஒரு மன்னிக்கிற ஒரு சுபாவம், சரியா, அது வந்து நீங்கள் வந்து கொண்டு வரலாம். ஸோ அதை விட்டு நீங்கள் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிங்கன்னா நம்ம வந்து உண்மையாகவே பிசாசுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அவனுடைய கேரக்டர் நமக்குள்ளார வந்துடுது. அது மாத்திரமல்ல, நம்ம வந்து பொய் சொல்லுகிறவளை மாறுறோம். உண்மை பேசுகிற இடத்துல பொய் பேசிக்கிட்டு இருப்போம். அது மாத்திரமல்ல, சில காரியங்கள் வந்து ரொம்ப கோவப்படுவோம், ரொம்ப எரிச்சலாகும். வீடே வந்து அப்படியே 100 டிகிரியில் இருப்போம். எப்போயுமே வீடே வந்து 100 டிகிரியில் இருக்கும், கொதிச்சுக்கிட்டே இருக்கும், சரியா, கொதிச்சுக்கிட்டே இருக்கும், எப்போயுமே சூடாகவே இருக்கும். அப்படி இருக்காதிங்க. சரி, உங்கள் வீட்டில் வந்து ஒரு சாந்தத்தை கொண்டு வாங்க, ஒரு அமைதியை கொண்டு வாங்க. அமைதியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு ஒரு மன்னிங்க, அந்த வார்த்தைகளை சொல்லி தேற்றுங்கள். ஸோ உங்களுடைய டச் வந்து லவ்வபிள் டச்சாக இருக்கட்டும். ஆமென். ரொம்ப ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணாதீங்க. சில காரியங்கள் வந்து ரொம்ப கடினமாக பயன்படுத்தாதீங்க. கடினமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாதீங்க. ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்கள் ஒரு நாளில் நிச்சயமாக பார்ப்பீர்கள். சரியா, நீங்கள் நினச்சிக்காதீங்க ரொம்ப நான் வந்து இறங்கிப்பட்ட நம்ம தலைமையில் ஏறி மிதிச்சிருவாங்க போது நம்மளை வந்து அவ்வளோதான், மதிப்பே இருக்காது. அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே. அதுதான் ரொம்ப அமைதியாக இருங்க. நீ பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ரொம்ப அமைதியாக ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு நாட்கள் உண்டு. ஆமேன். எல்லாத்தையும் நிச்சயமாக மாற்றுவார். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ கொஞ்சம் ஜென்டில்னஸ்ஸை ஹேண்டில் பண்ணுங்கள். சரி, உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. அது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஸோ நல்ல ஃபிஷ் தான், ஆனால் சோப்பு என்ன பண்ணுது, கொண்டுருது. ஆமேன். ஸோ நல்ல மனிதர்கள் தான், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாம் நல்லவர்கள் தான், ஆனால் உங்களுடைய சில சுபாவங்கள் வந்து அவங்கள கொன்று விடுகிறது. நல்ல மனிதர்களையும் சாக அடிச்சிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர், இந்த காலவேளைக்காய் சோதரிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளில் கத்தாவே, எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, மட்டுமாய் கத்தாவே, எங்கள் வாழ்க்கையில் கத்தாவே, சில காரியங்களுக்கு கத்தா நாங்கள் கையாளுகிற விதங்கள் ஆண்டவரே ஒருவேளை கடினமாக இருந்திருக்கலாம். ரொம்ப ஆண்டு கத்தாவே ஆர்ஷாக இருந்திருக்கலாம், அவர்களை ஹர்ட் பண்ணுறதா இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலவெளியில் கத்தா ஒரு மென்மையான ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டு கத்தாவே, அதை ஹேண்டில் பண்ணும்போது ஆண்டு ஒவ்வொரு மனிதர்களையும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் பாப்பா. நீங்கள் எங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அந்த மாதிரி நாங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஆண்டவரே, நீர் எங்களை கடினமாக, நாங்கள் செஞ்ச தவறுகளுக்கு, நாங்கள் செய்த குற்றங்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களை கத்தாவே ஆண்டவரே வேறு விதமாக ஹேண்டில் பண்ணியிருந்தால் நாங்கள் உயிரோடு இருந்திருக்க முடியாது. ஆனால் எங்களையும் நேசித்து, எங்கள் மேலே அன்பு பாராட்டி, எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து, ஆண்டவரே கத்தாவே நீர் இதுவரைக்கும் எங்களை தட்டி கொடுத்து எங்களை அற்புதமாய் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறேன். அதே போல் நாங்களும் ஆண்டவரே எங்கள் வீடுகளில் கத்தா ஒரு மென்மையுள்ள ஒரு இருதயத்தை தாங்க. எந்த விதத்தில் கோபப்படக்கூடாது, எரிச்சலாகக்கூடாது. ஆண்டவரே கத்தாவே கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. எந்த ஒரு கத்தாவை காரியங்களை செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த கால வேலையில் கத்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற எல்லா பிள்ளைகளையும், வேலைக்கு செல்கிற பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. அன்றைய ஒரு வேலை சரித்திருக்கு எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்கப்பா. அன்றைய கத்தாவை எல்லா கை வழிகளெல்லாம் எடுத்து போடுங்க. அன்றைய கத்தாவை எல்லா போனில் இருக்கிற எல்லா ஜாயின்ட் பெயின்லாம் எடுத்து போடுங்கப்பா. எல்லா கால் வழிகளையும் எடுத்து போடுங்க, வயிற்று வழியில் எடுத்து போடுங்க. அந்த பிள்ளைகள் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. அன்றைய இந்த நாளில் அதிக நேரம் அன்றது மானிட்டர்லாம் பார்க்கும் பொழுது அந்த கண்களுக்கு ஆண்டவரே அந்த பலனை கொடுக்க விடமா செபிக்கிறேன். எந்த ஒரு பிளவின் அந்த பிள்ளைகள் அணுகக்கூடாது. நீர் கத்தாவை கண்ணீர் மணி போல நீங்கள் காத்துக்கொள்ளுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, அந்த கண்களில் நல்ல சுகத்தை கொடுங்க. ஆன்லைனில் அந்த பிள்ளைகள் படிக்கிற வழியில் அந்த கண்களில் எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது, எந்த ஒரு ஹெட்டேக் வரக்கூடாது. அந்த பிள்ளைகள் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டரை கத்தாவை கிச்சனில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் கத்தா பொருட்களை ஆசீர்வதிங்க. அதில் வேலை செய்கிறவளை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒரு தீங்கு அந்த பிள்ளைகளுக்கு அணுகக்கூடாது. ஆவியானவரை நீரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரம் அற்புதமாய் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டரை நல்ல பர்த்டே வெட்டிங் அனுசரித்து கொண்டாடுங்க. எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நன்மை நாள் திருப்தி ஆக்குங்கப்பா. சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டரே. இந்த ஊழியத்தில் இருக்கிற எல்லா தடைகளை நீக்கப்படுங்கப்பா. தீர்மானம் எடுக்கிற எல்லா பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டரே அதில் உண்மையாக இருந்து செய்யத்தக்கதாக அந்த பிள்ளைகளுக்கு அந்த தேவையை நீங்கள் சந்திங்கப்பா. நீங்கள் அவங்க கொடுங்க, அந்த பிள்ளைகள் கொடுக்குறவளாய் மாற்றுங்கப்பா. நீங்கள் அப்படியே செய்யுங்க ஆண்டவர். ஒரு வேலை கத்தாவை இன்னும் புதிய ஆட்களை ஆண்டரை எழுப்புங்க. ஆண்டரை விசேஷமாக கத்தாவே இந்த ஊழியத்தை தாங்கக்கூடியவர்கள் நீங்கள் எழுப்ப வேணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டரை கத்தாவே அந்த 1200 பேரை எழுப்புங்க டாடி. சீக்கிரத்தில் நன்மைகளை காண உதவி செய்யுங்க ஆண்டவரே கத்தாவே. எங்களுடைய அனுபவமுறை எல்லாம் ஆண்டவரே ஒரு சாஃப்டாக இருக்கட்டும், ஒரு மென்மையாக இருக்கட்டும். எந்த விதத்தில் ஆண்டவரே நாங்கள் கடினமாக நடத்தாதபடி ஆண்டவரே கத்தாவே அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீரே கூட இந்த வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கத்தனமோடு கூட இருக்கிறார். அதனால் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஜென்டில்னஸ் தான். அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ரொம்ப கடினமாக இருந்து மற்றவர்களை காயப்படுத்தி உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க, சரியா. ரொம்ப அமைதியாக இருங்க. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன்
அது உண்மையாகவே உங்கள் குடும்பத்துக்கு அது ரொம்ப ஒரு பலனை கொண்டு வரும், ஒரு பெரிய ஒரு நன்மையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இதை கடைப்பிடித்து பாருங்கள். நம்ம என்றைக்குமே சோப்பாக இருக்க வேண்டாம், சரியா? நான் நிச்சயமாகவே நம்ம வந்து நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக்குங்க. உண்மையாக அது ஒரு பெரிய நன்மையை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை கூட இருந்து வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.